என்ஜேஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஸ்கீம். இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வெல்த் பில்டிங் ப்ராசஸ்க்கு உதவுமா இல்லையா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் இப்போ டீட்டெயிலி பார்க்க போகிறோம். ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் .in. உங்களை மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் சரியான ஃபினான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் உதவுறோம். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்கள் இன்னும் சீக்கிரமாக அண்ட் ஸ்மார்ட்டாக ரீச் பண்ணுறதுக்காக இந்த என்எஃப்ஓ ஃபண்ட் March 13, 2023 பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஓப்பனில் இருக்குது. அண்ட் இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து June 9, 2023. இதோட மெயின் ஆப்ஜெக்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேரியஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இருக்கும் இல்லையா, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்னு, அதில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் கேபிட்டல் அப்ரிஷியேஷனை ஜென்ரேட் பண்ணுறது தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். இதில் வந்து நீங்கள் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500 ரூபீஸ்லேருந்தே இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இதில் எந்த விதமான எக்ஸிட்லோடும் உங்களுக்கு கிடையாது. இந்த ஃபண்டோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 500 டிஆர்ஐ இண்டெக்ஸை தான் இது வந்து பெஞ்ச்மார்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். அண்ட் இதோட ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து மிஸ்டர் வைரல் ஷா தான் மேனேஜ் பண்ணுறாங்க. இதில் எந்த விதமான என்ட்ரிலோடும் கிடையாது. ஸோ இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படி என்னன்னு நம்ம பார்த்தோன்னா, ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணுறது தான். ஆல்ஃபா எப்படின்னா, அவங்க நிஃப்டி 500 டிஆர்ஐ இண்டெக்ஸை தான் வந்து பெஞ்ச்மார்க்காக வச்சுருக்காங்க. அந்த இண்டெக்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுதோ அதை விட கொஞ்சம் அதிகமாக இல்லை எக்ஸஸாக வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான் ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த ஃபண்டோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். அது எப்படி அவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ண போகிறாங்கன்னா, நிறைய ஈக்விட்டி ரிலேட்டட் அண்ட் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்கும்ல, ஸ்மால் மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் கம்பெனிஸில், அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேயும் ரைட் அலோகேஷன் அண்ட் ரைட் செலெக்ஷன் மெத்தட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணுறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏன் வேரியஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ பெட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குன்றதுனால. ஏன்னா இப்போது மார்க்கெட் அவுட்லுக் எப்படி வேணால் இருக்கலாம், நம்மளுக்கு கரண்ட்லி வந்து லார்ஜ் கேப்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், இல்லை மிட் கேப், ஸ்மால் கேப்புன்னு, இந்த மாதிரி எந்த விதமான மார்க்கெட் அவுட்லுக் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வெயிட்டேஜும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் நம்ம எப்படி நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அலோகேட் பண்ணி நம்மளுக்கு ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணுறது தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த மாதிரி அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம், ஒரு லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் க்ரோத் அச்சீவ் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இதில் நிறையவே இருக்குது. அண்ட் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இன்னும் பெட்டராக டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸும் இதில் இருக்குது. ப்ளஸ் நம்ம வந்து மார்க்கெட் சைக்கிள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறத வந்து இதில் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்றதால நம்ம எப்படி வேணால் வெயிட்டேஜை மாற்றிக்கலாம் இல்லையா, அதனால் நம்ம மார்க்கெட் சைக்கிள் சேஞ்ச் ஆகிறதையும் ஒரு அட்வான்டேஜாக இதில் எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு லாங் டேர்மில் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இதுக்கு இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் செக்ஷன் 80Cக்கு கீழே நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதில் நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணோன்னா கேபிட்டல் க்ரோத் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த ஃபண்டில் ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம். ஏன்னா ஷார்ட் டேர்மில் இன்னும் வாலடைலாக இருக்கும் ஃபண்ட். ஸோ ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் நீங்கள், உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க அவ்வளோ இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபண்டை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் இது ஒரு என்எஃப்ஓன்றதுனால இதுக்கு இன்னும் ஒரு பாசிபிள் போர்ட்ஃபோலியோ இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம இதோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இது என்ன மாதிரியான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண போகுதுன்றதே ஒரு ஐடியா இல்லை நமக்கு. ப்ளஸ் இதுக்கு ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது, லைக் அதை வச்சு நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு அனலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம இதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அனலைஸ் பண்ணி இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு பிளைண்ட் ரிஸ்க் தான், என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதில் ஒரு லாக்இன் பீரியட் இருக்குது 3 இயர்ஸ்க்கு. ஸோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் இதுலேருந்து வெளில வரணும் நினச்சிங்கன்னா முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளே உங்களுக்கு தெரியும் லைக் இது செட் ஆகுமா இல்லையான்னு, அந்த டைமில் வெளில வரணுன்னா உங்களால் டக்குன்னு வர முடியாது. ஏன்னா இதுக்கு 3 இயர்ஸ்க்கு லாக்இன் பீரியட் இருக்கிறதுனால 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதில் இருந்து தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளில வர முடியும். ஸோ இது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு கூட உங்களுக்கு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இதோட கீ ஃபீச்சர்ஸ், இதோட என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு நம்ம டீட்டெயிலி பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலி இந்த வீடியோவில் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, இது கம்ப்ளீட்லி உங்களை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான இன்வெஸ்டர், உங்களால் எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியும்
அண்ட் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக என்ன மாதிரியான டைம் ஹாரிசான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், உங்களுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க பில்லிங்காக நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பாலிசி அவாய்ட் பண்ணுறது நல்லது. எப்போ வரைக்கும்னா இது ஒரு நல்ல இன்னொரு குட் அண்ட் ஸ்டேபிள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் வர வரைக்கும் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லை ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அண்ட் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பிகினராகவும் இருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் நிறைய இருக்குது, எது வந்து கன்சிஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எதில் வந்து நிறைய நல்ல குட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கோ அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரு அக்ரஸிவ் இன்வெஸ்டர், உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அண்ட் கரண்ட்லி உங்கள்கிட்ட ஸ்பேர் மணியும் இருக்குது கொஞ்சம், அது அப்படின்னா இதில் நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ப்ளஸ் என்ன மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் பெட்டராக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஃபண்ட் பற்றி இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபண்ட் பற்றி இல்லை எதை பற்றியாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் உங்களுக்கு வந்து அதை ரிப்ளை பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு அப்படின்னா நீங்கள் எங்களோட ஃபினான்ஷியல் பிளானர்ஸ்கிட்ட ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை புக் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறோம். அண்ட் இன்னொன்று, உங்களுக்கு இதை பற்றி இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நாங்கள் ரெகுலராக லைவ் வெபினார்ஸ் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுறோம், அதுலேயும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.